வணக்கம். இந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் 949வது குறள், உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறளோட கருத்து பார்த்திங்கன்னா, நோய் உற்றவரோட வயது, அந்த நோயோட அளவு, நோயோட காலம், அந்த நோய் ஏற்பட்ட காலம், அந்த நோயோட அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அந்த காலம், இந்த மூன்றையுமே ஒரு மருத்துவம் கற்ற ஒருவர் கருதி செயல்பட வேண்டும், ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இதுதான் இந்த குறளோட பொருள். அப்போ ஒரு நோய் உற்றவர், அவரோட வயது, அந்த நோயாளியோட அளவு, பிணியின் அளவு எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த காலம், எந்த ஸ்டேஜில் அந்த நோய் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இந்த மூணுதையும் முக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நோயை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். இந்த பாடப்பகுதியில் கலைச்சொற்கள் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த கலைச்சொற்களில் சில முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாக்டீரியோஸ்டாசிஸ். இந்த பாக்டீரியோஸ்டாசிஸ், பாக்டீரியோசைடு அப்படின்னு ரெண்டு இருக்குது. ரெண்டுக்கும் வேறுபாடு பார்த்திங்கன்னா, பாக்டீரியோஸ்டாசிஸ்ங்கிற முறையில் இது பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடை செய்யும், ஆனால் அந்த பாக்டீரியாவை சாகடிக்காது, அந்த பாக்டீரியா வந்து இறக்காது. பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இந்த பாக்டீரியோசைடல் ஆர் பாக்டீரியோசைடு என்பது அந்த பாக்டீரியாவை வளர்ச்சி மட்டும் கிடையாது, அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை மட்டும் தடுத்து ப்ளஸ் அதை வளர விடாமல் சாகடிக்கும், அதாவது இறப்பிற்கு காரணமாக இருக்கும். இதுதான் பாக்டீரியோசைடு, கில் த பாக்டீரியா, அதுதான் பாக்டீரியோசைடு. அது பாக்டீரியோஸ்டாசிஸ்ங்கிறது அதை கண்ட்ரோல் த குரோத் ஆர் செக் த குரோத்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த எதிர் தோன்றி அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா, ஆன்டிஜென். இந்த ஆன்டிஜென் என்பது ஒரு நுண்ணுயிரிலிருந்து உருவாகக்கூடிய பொருட்கள் அல்லது அந்த நுண்ணுயிரியோட சில பகுதி பொருட்கள். இவை என்ன உடலில் சென்றவுடன் அந்த உயிரினத்திற்கு எதிர்பொருளை வந்து தூண்ட செய்யும். அந்த மாதிரி எதிர்பொருளை தூண்ட செய்யக்கூடிய ஒரு நுண்ணுயிரியோட உருவாக்கக்கூடிய பொருட்கள் அல்லது அந்த நுண்ணுயிரியோட பகுதி பொருட்கள் தான் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர் தோன்றி. அடுத்து எதிர்பொருள், ஆன்டிபாடி. இதுதான் நம்ம இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு 5 வகையான இம்யூனோக்ளோபுலின்கள் காணப்படும். இதை ஷார்ட்டாக நம்ம கேம் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஜீனா காமா, ஐஜினா இம்யூனோக்ளோபுலின், ஜீனா காமா, ஏனா ஆல்ஃபா, எம்னா மியூட்டா, அந்த டீனா டெல்டா, ஈனா எப்சிலான். ஸோ இதைத்தான் நம்ம சுருக்கமாக ஒரு அப்ரிவேஷன் மாதிரி கேம் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சீரம். இப்போ ரத்தத்தில் அந்த சீரம்ங்கிற அந்த பொருள் வந்து, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம நோயை கண்டறிய முடியும். அப்போ ரத்தத்தில் இந்த சீரம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது மாதிரி ஸ்டெர்லைசேஷன், தொற்று நீக்கம், ஒரு பொருட்களிலோ இல்லைன்னா ஒரு மருத்துவ உபகரணங்களிலோ இருக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடியதுக்கு தான் தொற்று நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பாலும் இந்த தொற்று நீக்கம்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இப்போ மருத்துவ உபகரணங்கள் மட்டும் கிடையாது, அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே தொற்று நீக்கம் வந்து செய்யணும். அடுத்து ஹீமோதெராப்பிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஹீமோதெராப்பிங்கிற ஒரு கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் முறை தான் ஹீமோதெராப்பின்னு சொல்லுவாங்க. இதில் சல்ஃபோனமைடுங்கிற அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக ஒரு கேன்சர் செல்ஸ் வந்து வேகமாக வளரக்கூடியது, அந்த வளர்ச்சியை தடை செய்வதற்காக இந்த பொருளை நம்ம உடலில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது சாதாரணமாக அந்த கேன்சர் செல்லை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலின் மொத்த வளர்ச்சியை தடை செய்யும். அது கூட சேர்ந்து இந்த கேன்சர் செல்ஸும் மல்டிப்ளை ஆகிறது ஸ்டாப் ஆகும். இதுதான் ஒரு ஹீமோதெராப்பியோட சிகிச்சை முறை. அடுத்து ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டினாவே அகெயின்ஸ்ட்னு அர்த்தம், பயாட்டிக்னா உயிரினங்கள். ஒரு உயிரினமானது தான் வளரும்போது அதன் அருகிலே மற்ற உயிரினங்கள் வளர விடாமல் தடை செய்யும். அப்போ ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினம் வளர விடாமல் தடை செய்யக்கூடிய, அது உருவாகக்கூடிய அந்த பொருளுக்கு தான் ஆன்டிபயாட்டிக்ஸ். அந்த முறையில் கண்டறியப்பட்டது தான் பெனிசிலின். அப்போ பெனிசிலின் நொட்டேட்டம்ங்கிற பூஞ்சையானது பாக்டீரியாக்களை வளர விடாமல் தடுக்குது, அதுதான் ஆன்டிபயாட்டிக்ஸில் பெனிசிலின் முதன் முதல்ல கண்டறியப்பட்ட ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த நோய் தொற்று முறைகள் அல்லது நோய் தொற்று சங்கிலி. இப்போ ஒரு பெரும்பாலும் ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா,
அந்த நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அந்த நோய் கிருமியோட தேக்கம் ரிசர்வாயர் அல்லது ஆரம்ப நிலை நோயோட ஆரம்ப நிலை அந்த நோய் வந்து எங்கே இருக்குது அதோட தேக்கம் அதோட ரிசர்வாயர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் அடுத்து அது பரவும் வழி அந்த தொற்று பரவக்கூடிய வழி அதுக்கப்புறம் அந்த நோயினால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள ஒரு நோயாளி அந்த நேரத்தில் ஒரு நோயாளி அதாவது ஒருத்தர் வந்து இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த நோய் தொற்றில் கான்டாக்ட் ஆனால் அது நமக்கு என்ன சொல்லலாம் அந்த நோய் உருவாகும் அப்போது ஒரு நோய் தொற்றும் சங்கிலின்னு சொல்கிறது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னே கூட சொல்லுவாங்க டிசீஸ் ட்ரையாங்கிள் அப்போ கிருமியில் தேக்கம்னா ஒரு பேத்தோஜன் கூட சொல்லலாம் ஒரு நோய் கிருமி அது பரவக்கூடிய முறை பரவக்கூடிய நேரம் ஒரு காலம் கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் ஒருவரானது நோய் அதாவது நோய் தாக்கம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் ஒரு நோயாளி அதாவது என்ன சொல்கிறாங்க சொல்ல வராங்கன்னா அங்கே ஒரு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்புத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நேரம் அந்த பரவும் முறையில் அந்த டிசீஸோட ஒரு கான்டாக்ட் ஆகிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு நோய் வரும் அப்போ முதல் அங்கே ரிசர்வாயர் பேத்தோஜன் அது பரவக்கூடிய சூழ்நிலை அதுக்கப்புறம் அந்த நோயாளி அல்லது என்ன சொல்லலாம் ஒரு அந்த மனிதர் அந்த மூணு கான்டாக்ட் ஆகும்போது தான் அந்த நோய் தொற்று சங்கிலி அது நடைபெறுது இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு நோய்கிருமி உற்பத்தியாகி அது அதிகரித்து கொண்டிருக்கு அப்படின்னா அந்த நேரம் நம்ம ஐசோலேட் ஆகிக்கிறோம் எப்படி ஐசோலேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நோய்கிருமி அதிகமாகிட்டே இருக்குது அப்போ நம்ம ஐசோலேஷனுங்கிறது ஒரு முக்கியமான மெத்தட் ஸோ இதுதான் கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கும் பண்ணுறாங்க அப்போ அது பரவிக்கொண்டு இருக்கும் நேரத்தில் நாம் அது பாதிக்கப்படும்னு நினச்சா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் இதுதான் ஒரு நோய் தொற்று சங்கிலியை தடுக்கக்கூடிய ஒரு முறை அப்போ அந்த செயினை வந்து கட் பண்ணோம் கட் பண்ணுறதுக்கு இந்த மூணில் எதையாவது ஒன்றை கட் பண்ணோம் ஸோ நம்ம மைக்ரோஸ்கிட்ட போய் கேட்க முடியாது நீ கொஞ்சம் விலகிறன்னு சொல்ல முடியாது அது பரவுகிற கிளைமேட் அந்த என்வரான்மெண்ட் அதையும் நம்ம மாற்ற முடியாது அப்போ நாம் தான் என்ன பண்ணணும்னா அதை விட்டு விலகி இருக்க முயற்சி செய்யணும் இல்லைன்னா இன்னொன்று பண்ணணும் என்ன அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து கொள்ள வேண்டும் நோய் கிருமிக்கு பயந்து வீட்டில் தங்குறதை விட அந்த நோய்க்கான எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு அந்த நோயை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கான டைம் தான் நம்ம அந்த ஐசோலேஷனுங்கிற பீரியட் அந்த ஐசோலேட் ஆன அந்த நேரத்தில் நாம் அந்த நோய்க்கான தயாரிப்பு நிலையை எதிர்ப்பு திறனுக்கான தயாரிப்பு நிலையை நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு போர் வருது அப்படின்னா அந்த போருக்கு அந்த எதிரி நாட்டு படைகள் கிளம்பி வந்துடுச்சு நம்ம அங்கே கொஞ்சம் தடை செய்கிறோம் தடுப்பு வரவிடாமல் தடுக்கிறோம் எவ்வளோ நாள் தடுத்துக்கிட்டே இருக்க முடியாது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ ஃபேஸ் பண்ணும்போது அதற்கான எதிர்ப்பு திறனை நம்ம வளர்த்துக்கணும் ஸோ அதுதான் ஒரு உண்மையான ஒரு முறையாக இருக்கும் அடுத்து இந்த நோய் தொற்று முறைகளில் இந்த சங்கிலியை பார்க்குறீங்க ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு விருந்தோம்பி தொற்றுக்கான காரணி அல்லது நுண்ணுயிரி நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் மேலேருந்து ஆரம்பிக்கலாம் நுண்ணுயிரி முதல் நோய்கிருமி இருக்குது எல்லா நேரங்களிலும் இருக்குது ஒரு நோய்கிருமியானது எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அது எப்போ வந்து அந்த சூழ்நிலை அதற்கு சாதகமாக மாறுதோ அப்போ தான் அது அதிகமாகுது அப்போ அதுக்கு தங்கக்கூடிய இடம் ஒரு இடம் அதுக்கு கிடைக்குது ரிசர்வாயர் அது ஒரு கிளைமேட் என்ன சொல்லலாம் ஒரு மண்ணாக இருக்கலாம் அது ஒரு உயிரினமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் அந்த ரிசர்வாயர் கிடைக்கும் போது அதோடய எண்ணிக்கை அதிகமாகுது அப்போ அதுக்கப்புறம் அது வெளியேறும் முறைகள் அது வெளியேறும் முறைகள் வந்து சூழ்நிலைக்கு வருது அது வெளியேற்றும் முறைகளில் என்னென்ன முறைகள் அவர் நிறைய முறைகள் இருக்குது ட்ராப்லெட் மெத்தடாக இருக்கலாம் ஆர் ஒரு கான்டாக்ட் மெத்தடாக இருக்கலாம் அப்போ வெளியேறும் முறைகள் அதுக்கப்புறம் அதோடய தொடர்பு நேரடி தொடர்பு அது அந்த நேரத்தில் ஒரு ஹோஸ்ட்டு ஆர் ஒரு மனிதர் வந்து அந்த கிருமியோட தொடர்பு ஏற்பட்டால் அப்போ அந்த விருந்தோம்பியோட உடலில் நுழையும் இந்த விருந்தோம்பி அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த நோயை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் விருந்தோம்பி இதான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஹோஸ்ட்டாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா எதிர்ப்பு திறன் வரும் வரை நாம் மறைந்து தான் இருக்கணும் இதுதான் ஒரு நோய் தொற்று சங்கிலியை தவிர்க்கக்கூடிய முறைகள் அப்போ ஒரு நோய் தொற்றுக்கான காரணி அந்த நோய்கிருமி அது எந்நேரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லாத நாள் கிடையாது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதோடய எண்ணிக்கை அதிகமாகும் அதற்கான ஒரு இடம் கிடைக்குது ஒரு கிளைமேட் கிடைக்குது என்வரான்மெண்ட் கிடைக்கும்போது அது என்ன பண்ணோம் அதோடய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதிகரித்து அது வெளியேறும்போது நாம் அதோட தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு நோய் உருவாகுது இதுதான் நோய் தொற்று சங்கிலியோட ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு கருத்து ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அந்த
நோயிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்து இந்த நோய் தொற்று முறைகள் எந்தெந்த முறையில் அது நோய்கள் வந்து பரவுகிறது அப்படிங்கிறத அந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நேரடியாக தொடர்பு முறை, கான்டாக்ட், டைரக்ட் கான்டாக்ட். ஸோ பொதுவாக தொடுதல் முறையில் ரூபெல்லா, தட்டமை, சின்னமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடுதல் முறையில் பரவும். மறைமுகமான தொடர்பு, இன்டைரக்ட் கான்டாக்ட், இது வந்து பொருட்கள் மூலமாக அல்லது உயிரற்ற பொருட்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த சளியெலாம் பார்த்திங்கன்னா அந்த எதன் மூலம் பரவுது அப்படின்னா அந்த ட்ராப்லெட் தான், அந்த ட்ராப்லெட் மூலமாக அது பரவுது. வேறு ஏதாவது பொருட்கள் மீது அது பட்டு அதன் மூலம் பரவ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீர்த்துளி தொற்று, இது உட்சுவாசம், உமிழ்நீர் வழியாக போக வாய்ப்பு இருக்குது, நம்ம சுவாசத்தின் வழியாக போக வாய்ப்பு இருக்குது. இதற்கு பன்றி காய்ச்சலும் காச நோய் ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கு. நோய் கிருமி கடந்த பொருள், கடத்து பொருள்னு சொல்லுவாங்க, அது வெஹிக்கிள். இப்போ ஒரு கிருமி வந்து எதிர்நொலியாக போகுது, கேரியர். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உணவு, நீர், காற்று இதுதான் முக்கியமானது. இது அதிலேயும் குறிப்பாக சொன்னால் நீர் தான். தூய்மையான நீரை குடிக்கும்போது அல்லது காய்ச்சி பருக வைத்த பருகக்கூடிய நீர், காய்ச்சி நீர் அதாவது 100 டிகிரி நல்ல கொதிநீரில் காய்ச்சி அதை ஆற வச்சு வடிகட்டின நீர் பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை குணப்படுத்தும். அப்போ உணவு, அடுத்து உணவு மூலமாக பரவக்கூடிய நோய்கள், நல்ல சூடாக ரொம்ப ஆற வச்ச உணவு அல்லது பழைய உணவு இதெல்லாம் தவிர்த்தாவே நிறைய நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும். அப்புறம் தூய்மையான காற்று, அப்புறம் ரத்தம். ரத்தம்ங்கிறது நமக்கு தூய்மையாக இருக்கணும். ரத்தம் தூய்மையாக இல்லை அப்படின்னா அப்பவும் நோய்கள் உருவாகுது, அதற்கும் உணவுகள் தான் காரணமாக இருக்குது. ஸோ அப்போ உணவு, காற்று, நீர் இந்த மூணும் கரெக்டாக இருந்தாவே நிறைய நோய்களை நம்ம தவிர்க்க முடியும். சரி, காற்று மூலம் ஏற்படக்கூடிய தொற்றுனா அதில் நீர்த்துளிகள், ட்ராப்லெட்னு சொல்லுவாங்க, அதன் வழியாக வரக்கூடிய நோயில் முக்கியமாக இன்ஃப்ளூயன்ஸா ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து உயிரியல் முறை, இயந்திர முறை, இதில் சில பூச்சிகள் மூலமாக முக்கியமான அதில் ஈக்கள், கொசுக்கள், பேன், தெல்லு பூச்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்களில் மலேரியா ஒரு முக்கியமான ஒரு நோய். அப்போ மலேரியா பார்த்திங்கன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம், பெண் கொசு மூலமாக பரவுது. அப்புறம் ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஸ் எஜிப்டிங்கிற அந்த கொசு பார்த்திங்கன்னா இந்த டெங்கு ஃபீவர்லாம் காரணமாக இருக்கும். அப்போ டெங்கு, சிக்கன் குனியா இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி, இந்த டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து நிறைய டிக்ஸ் அண்ட் மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பேன்கள், இதுவும் கூட சில நோய்களை வந்து கடத்தக்கூடியதாக இருக்குது. இந்த நோய் தொற்று பாதையை ஒரு கிராஃபாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே உலகமே பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் எப்போ பெண்ட் ஆகும், பெண்ட் ஆகணும்னு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. எப்போ வந்து இந்த கர்வ் வந்து பெண்ட் ஆகும். ஸோ ஒரு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஸ்லோவாக இருக்கும், லேக் ஃபேஸாக இருக்கும், அப்புறம் அதோட இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது பரவும் போது அப்போ முதல்ல இன்குபேஷன் பீரியட், உள்ளே போனவுடனே அது நோயை உண்டாக்குவதில்லை. எந்த நோயுமே ஒரு உள்ளே நுழைந்த உடனே அது நோயை உண்டாக்குவதில்லை, அதற்குன்னு ஒரு சில கால இடைவெளி எடுத்துக்குது, அதான் இன்குபேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்குபேஷன் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா அறிகுறிகள் இல்லாமல் இருக்கும், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். இப்போ நிறைய நோய்கள் பார்த்திங்கன்னா எப்போ பரவும் அப்படின்னா எனக்கு எந்த சிம்டமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அறிகுறியே இல்லை. அப்போ ஆனால் அவங்க ஒரு இன்குபேஷன் பீரியடாக இருப்பாங்க. அந்த இன்குபேஷன் பீரியடில் அவங்களுக்கு நோய் கிருமி இருக்கும், அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் வெளியே பரகாது. அப்போ வெளியே தெரியாது, சிம்டம் தெரியாது, ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. அது தமிழில் சொன்னால் அடையாளம், குறிகள், அறிகுறிகள் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா அது ப்ரோடுரோமல் காலம் அல்லது தெளிவற்ற பொதுவான அறிகுறிகள். அப்போ கூட அறிகுறி முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம ஜுரம்னு சொல்லுவோம், காய்ச்சல் என்பது ஒரு நோயே கிடையாது, அது ஒரு நோய்க்கான அறிகுறி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம உடல் வந்து வெப்பம் அடையும். ஆனால் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மீட்டரை தூக்கிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஹீட்டுங்கிறது பெரும்பாலும் எந்த நோயாக இருந்தாலும் அது நமக்கு டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ஒரு தெளிவற்ற ஒரு அறிகுறி தான். அப்போது இந்த ப்ரோடுரோமல் பீரியட், இந்த பீரியட் வந்து ஒரு தெளிவற்ற அறிகுறி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து கடுமையான அறிகுறி வரக்கூடிய காலம், அந்த நோய் காலம், அந்த டிசீஸ் பீரியட். இந்த டிசீஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு அது சரி செய்யும் அறிகுறி, அதுக்கப்புறம் அது டிக்ளைன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னென்னா அந்த குறையும், அந்த நோய்களோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உதாரணமாக சொல்லணும்னா அந்த ஃபீவரே பார்த்திங்கன்னா உடல் வெப்பம் அதிகரிக்கிறது ஒரு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்ம உடலோட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்.
வெப்பம் அதிகரித்தா தான் அந்த உள்ளே போன கிருமி வந்து இறக்கும். அதுக்காக தான் உடல் வெப்பம் அதிகமாகுது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உடனே கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு அந்த வெப்பத்தை குறைச்சிடுவோம், உடனே அந்த கிருமி அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் முக்கியமானது இந்த தோலும் அப்புறம் மியூக்கோஸாக இருக்குது, ப்ளஸ் இந்த ஃபிசியாலஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் டெம்பரேச்சர் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, வாயில் லைசோசைம் இருக்குது, இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்னு சொல்லுவாங்க. அப்போ உடல் செயலியல் சார்ந்த சில தடுப்பு முறைகள் இருக்குது, அதுதான் முக்கியமான. அந்த உடல் வெப்பம் அதிகமாகிறதே ஒரு நோய் தடுப்பு முறை தான், ஆனால் அதை உடனே பார்த்து நம்ம பயப்படுறோம். அப்போ வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த கிருமிகள் கொல்லப்படுது. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதிகமான வெப்பநிலை நம்ம மூளைக்கு போகக்கூடாது, அதை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த வெப்பத்தை தாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் கிருமிகள் இறந்துடும். இதுதான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. உடல்நலம் மட்டும் இல்லை, அதனால் WHOவோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹெல்த்னு சொல்லும்போது நாட் ஒன்லி மேர்லி ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ், அப்போ மென்டல் டிசார்டர் கூட இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். உடல் அளவில் மட்டும் நோய் இல்லாமல் இருந்தால் அது ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மனநலமும் சரியாக இருக்கணும், சமூக நிலையில் அவங்க சரியாக இருக்கணும், இந்த மூணுமே சரியாக இருந்தால் தான் அவங்க நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நலத்துக்கான டெஃபினேஷனை தான் ரைட்டா. ஸோ அப்போ இந்த சார்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நோய் தொற்றுதல் பாதையை நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த நோயாக இருந்தாலும் மேலே போனது கீழே வரத்தான் செய்யும். ஸோ அதுக்கான நேரத்தில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்ம அதை நம்ம தயார்படுத்திக்கணும். அப்போ அதை செஞ்சாவே நம்ம நோய் தொற்றுதல் பாதையில் நிறைய பேருக்கு பரவிடாமல் நம்ம என்ன பண்ணலாம், அதை தவிர்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த கிராஃப்லேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கருத்து. அடுத்து நோய் தொற்றுதலுக்கு எதிரான தடுப்பு முறைகள். நம்ம உடல்லே இந்த நோய்க்கு எதிராக போராடக்கூடிய அமைப்பு, ஒரு இம்யூன் சிஸ்டம், மிகப்பெரிய ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அதை தான் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நாம் இன்னும் நம்புறதே கிடையாது. அந்த மாத்திரையை தான் இன்னும் கூட நம்பிக்கிட்டு இருக்கிறோம். டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு இது சரியாகும் அப்படின்னா ஓகே சரியாயிடும் அந்த நிம்மதியிலே நிறைய பேருக்கு சரியாயிடுமே தவிர, உண்மையாகவே அந்த எதிர்ப்புத்திறனே சரியாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம நோய் எதிராக நம்மளுடைய உடலமைப்பு போராடும் அமைப்பு, இம்யூன் சிஸ்டம், அது மிக பலமான ஒரு இம்யூன் சிஸ்டமாக இருக்குது. ஒரு நேச்சரே அப்படி தான் படைச்சிருக்கு நம்ம உடலை. அடுத்து உடலை பாதுகாக்கும் நுண்ணுயிரிகள். நம்ம நிறைய பேர் நினைப்போம், நான் ஏற்கனவே போன வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன், நம்ம உடலையே நிறைய நுண்ணுயிரிகள் பாதுகாக்குது. அந்த நுண்ணுயிர்களை நம்ம டெட்டால் போட்டு கழுவுற மாதிரி, நம்ம மிஷினை கழுவுற மாதிரி பாடியை கழுவி விட்டுறோம். அப்போ அந்த நுண்ணுயிர்கள்லாம் போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற நோய்கள் நம்மளை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ உடலையே நுண்ணுயிர்கள் பாதுகாக்குது. உடலில் 2 கிலோ அளவுக்கு நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். மில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள் நம்ம உடல் மேலே இருக்குது, உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள்லாம் நம்ம நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களாக இருக்குது. அதுக்கப்புறம் தோல் மற்றும் சளி படலம். அப்போ தோலுங்கிறது நம்ம நோயை இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஃபென்ஸாக தான். அந்த தோலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது தான் நோய் உண்டாகுது. அப்போ நம்ம முதல்ல எதை அதிகமாக பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம தோலை தான் அதிகமாக பாதுகாக்கணும். ஸோ தோலுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறது கிடையாது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு டெக்கரேஷன் பண்ணி தோலை பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தோலுக்கான சில சிகிச்சை முறைகள், உதாரணமாக உங்கள் பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளி, சன்லைட்டு எல்லா வகையான நோயை குணப்படுத்தும். எப்போ அப்படின்னா, ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் விட்டமின் டி நம்ம தோலில் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அங்கே சன்லைட் தேவை. சன்லைட் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், ப்ளஸ் நிறைய தேவையில்லாத மைக்ரோப்ஸை ரிமூவ் பண்ணும். அப்புறம் சளி சவு படலம். இந்த சளி சவு படலம் வந்து மியூக்கோஸான்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய உணவு எந்த லேயராக இருந்தாலும் உள்ளே ஒரு லேயர் இருக்குது, ஒரு சளி படலம் இருக்குது, ஒரு கோளை படலம்னு சொல்லுவாங்க. இந்த படலம் என்ன பண்ணுறது, மைக்ரோப்ஸ் உள்ளே போக விடாமல் தடுக்குது, அதான் அதோடய வேலை. அப்போ சளி கூட நல்லது தான், சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளியோடு தான் இருப்பாங்க எப்போவுமே. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அப்போ தான் குறைவாக இருக்குது. அப்போ இந்த சளி படலம் என்ன பண்ணுது, நோய் கிருமி வராமல் தடுக்குது. ஆனால் இப்போலாம் எந்த வீட்லேயும் சளினா உடனே டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. அந்த காலத்தில் பசங்கள்லாம் சளியோடு தான் தெரிஞ்சிகிட்டு இருப்பாங்க. எந்த பையனை பார்த்தாலும் மூக்கு வடிஞ்சிட்டு தான் தெரிஞ்சிகிட்டு இருப்பான், அவனுக்கு எந்த நோய் வராது. ஏன்னா உள்ளே கிருமி போகாது, அதே ஃபில்டர் பண்ணிடும், எல்லா மைக்ரோப்ஸையும் ஃபில்டர் பண்ணிடும். ரைட். அடுத்து இந்த IgA, அந்த இம்யூனோக்ளோபுலின் ஏங்கிறது நுண்ணுயிருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டிபாடி. சரி, இது அடுத்து இந்த இதில்
வீக்கம்னு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல இடிச்சிட்டோம் அப்படின்னா வீங்கு அந்த இடத்த வீக்கமாகும். வீக்கமானால் அது கூட நல்லதும்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீக்கமான பகுதியில் அடிபட்ட பகுதியில் ஏன் வீங்குது அப்படின்னா அங்கே அடிபட்ட பகுதி வழியாக கிருமிகள் உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிருமிகள் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த வீக்கமடைந்த பகுதி நிறைய ஒரு டீ லிம்போசைட்டில் அந்த இடத்துல அனுப்பும். அப்போ உள்ளே வரக்கூடிய கிருமிகளை அதை தடுத்து நிறுத்தும். இதுதான் வீக்கத்துக்கான அடிப்படையான தத்துவம். ஒரு அடிபடும் போது வீங்குவதும் ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதை தான் வந்து இந்த செல் மீடியேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, சிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அந்த டி செல் செய்யுது, டி லிம்போசைட் அந்த வேலையை தான் செய்யுது. சரி, அப்போ ஐஜிஏ அடுத்து இது எங்கே இருக்குது அப்படின்னா உமிழ்நீரில் இருக்குது, கண்ணீரில் இருக்குது, பாலில் இருக்குது. அது கூட ஒரு பாடப்பகுதியில் ஒரு ஜோக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அழுதா கூட நல்லது தான் அப்படின்னு. ஆமாம், ஏன் அழுதா என்னதால உங்களுக்கு லைசோசைம் இருக்குது கண்ணீரில், வந்து உமிழ்நீரில் இருக்குது, கண்ணீரில் இருக்குது, இதெல்லாம் லைசோசைம் இருக்குது. அப்போ அந்த லைசோசைமில் பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோபுலின் ஏ இருக்குது. அது என்ன பண்ணும், நோய்க்கு எதிராக நம்மளை பாதுகாக்கும். இப்போ கண்களில் நிறைய மைக்ரோவ்ஸ் நம்ம பட்டுக்கிட்டே இருக்கும், அதில் அந்த கண்ணீர் தான் அந்த நோய் கிருமிகள் உள்ளே போகாமல் தடுக்குது. அப்புறம் பேகோசைட்டுகள் காணப்படும் லைசோசோம். பேகோசைட்டுங்கிறது இந்த மேக்ரோஃபேஜி நியூட்ரோஃபில்லாம் பேகோசைட் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேகோ அப்படின்னாவே விழுங்கிகள்னு சொல்லுவாங்க. பேகோசைட்னா விழுங்கிகள், உள்ளே வரக்கூடிய நோய் கிருமிகளை விழுங்கிடும். உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைசோசோம் என்ன பண்ணும், ஜீரண நொதிகளை உற்பத்தி செய்து அந்த தேவையில்லாத உள்ளே வந்த ஃபாரின் பாடிஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ உள்ளே எப்படி உள்ள ஒரு நோய் கிருமி உள்ளே போனாலும் அதை தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மக்கிட்ட இருக்குது. இதையும் மீறி தான் நோய் உண்டாகுது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டரை பார்த்துடுறோம். சரியா, எது அப்போ அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு எதிராக நாமளே நம் உடலை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த நோய் தொற்றுதலுக்கு எதிரான தடுப்பு முறைகள் என்னென்னு பார்த்துருக்கோம், ஏழு வகையான தடுப்பு முறைகள் பார்த்துருக்கோம். இந்த நோய் தொற்றுதல் பாதை அந்த கிராஃப் பார்த்துருக்குறோம். தொற்று நோய் முறைகள் என்னென்ன முறைகளை அது பரவுது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துருக்கோம். அந்த தொற்று சங்கிலி அதற்கான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாசோகோமியல் தொற்று. இதில் நாசோகோமியல் தொற்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால வரக்கூடிய சில நோய்கள். அப்போ இந்த டெஃபினேஷனில் பாருங்கள், இன்ஃபெக்ஷன் த டெவலப் வித்தின் ஏ ஹாஸ்பிட்டல் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த மைக்ரோப்ஸ் அக்வயர் டியூரிங் ஹாஸ்பிட்டலைசேஷன். அப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு செல்லும்போது இல்லைனா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வரக்கூடிய நோய்கள், சேர்ந்த ஒரு 48 மணி நேரத்தில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாசோகோமியல் தொற்றுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் மூலமாக நோய் வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களை வந்து நம்ம காரணம் இல்லாமல் மருத்துவமனை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் கூட்டு போது ஒரு நோய்க்காக இருக்கும், அங்கே போய் வேறு 100 நோயை நம்ம வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆகிடும். அப்போ நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது மருத்துவமனையில் உருவாகக்கூடிய நோய் தொற்று. இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவமனை தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும். அப்போ மருத்துவமனை நோய் தொற்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஏன்னா எல்லா நோயாளிகளும் அங்கே தான் வராங்க. அப்போ அங்கே நோய் தொற்று அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் அங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம சரியான முறையில் அந்த நோய் தொற்று வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நடைமுறைகளை ஏற்படுத்தணும். அப்போ நாசஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிசீஸ்னு அர்த்தம், கேமியான் அப்படிங்கிற வார்த்தைக்கு டேக் கேர் ஆஃப். இதுதான் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன், தமிழில் நாசோகோமியல் தொற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஐயட்ரோஜெனிக் நோய் தொற்று. பொதுவாக இந்த சிகிச்சை அளிக்கும்போது அதனால் சிகிச்சை அளிப்பதனால சில நோய் தொற்று ஏற்படும். உதாரணமாக இந்த சிறுநீரை வடிப்பதற்காக ரப்பர் குழாயை சொருகிறாங்கன்னு வைங்க, ஒருத்தர் சிறுநீர் பாதிப்பு ஏதோ ஒரு அடைப்பு ஏதோ ஒரு பாதிப்புனால போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சிறுநீர் குழாயை அடைப்பை சரி பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அந்த டயாலிசிஸ் இதில் அந்த ரப்பர் குழாயை ஏதோ பொருத்துறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த ரப்பர் குழாயை பொருத்துவதன் மூலமோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க கருவியை பொருத்துவதன் மூலமோ வரக்கூடிய நோய்கள் தான் ஐயட்ரோஜெனிக் நோய் தொற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நோய் தொற்று பார்த்திங்கன்னா இது வெளிப்புற நுண்ணுயிர்கள் மூலமாகவும் பரவ வாய்ப்பு இருக்குது, நம்ம உடல்லே இருக்கக்கூடிய நோய்கள் நோய் நுண்ணுயிர்கள் மூலமாகவும் பரவ வாய்ப்பு இருக்குது. அதில் வெளிப்புறமாக வரக்கூடிய நோய் கிருமிகள் பார்த்திங்கன்னா நீரின் வழியாக வரக்கூடிய நோய் தொற்று.
இதெல்லாம் சால்மனெல்லாம் டைஃபி டைஃபாய்டை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியா. அண்டு விப்ரியோ காலரே காலரா உருவாக்கக்கூடிய பாக்டீரியா. அடுத்து அகத்தொற்று, நம்ம உடலில் உள்ளே இருக்கக்கூடிய சில பாக்டீரியங்கள், குறிப்பாக சொன்னால் ஸ்ட்ரெப்டோகோக்கை அப்படிங்கிற பாக்டீரியா, அப்புறம் ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை பார்த்திங்கன்னா நம்ம குடலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது சில நேரங்களில் சிறுநீர் குழாயில் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஹைட்ரோஜெனிக் நோய் தொற்று அப்படின்னு நாம் அழைக்கிறோம். இந்த படங்கள் பாருங்கள். ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை பற்றி இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு சிறுநீர் வடிக்கும் ரப்பர் குழாய் மூலம் எப்படி தொற்று ஏற்படுது, அப்போ அதனால் அந்த யூரிட்டர் வந்து எவ்வாறு பாதிக்கப்படுது, அதன் மூலம் அந்த பாக்டீரியாக்கள் எந்த அதை அடைப்பை ஏற்படுத்துது, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணமாக இருக்குது. ஒரு டூயின் ஆஃப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமாங்கிற ஒரு பகுதி. இதில் டெய்னோகாக்கஸ் ரேடியோ டூரன்ஸ் டியூரன்ஸுங்கிற ஒரு பாக்டீரியா, அதிலே பாருங்கள் டியூரன்ஸ் அப்படின்னாவே தாங்கக்கூடியதுன்னு அர்த்தம். 10,000 மடங்கு வெப்ப கதிர்வீச்சை தாங்கக்கூடியது. அப்போ உதாரணமாக ஸ்பேஸ்லேருந்து இந்த பாக்டீரியாக்கள்லாம் பூமிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு மியூட்டேஷன் அடைந்த ஒரு பாக்டீரியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வகை பாக்டீரியாக்கள் அதிக அளவு வெப்ப கதிர்வீச்சை தாங்கக்கூடிய ஒரு திறமையை பெற்றுள்ளது. இது விண்வெளி ஆராய்ச்சியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருக்கிறது. இந்த நாசோகோமியல் தொற்று இடங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். சிறுநீர் குழாயில் ஏற்படுது, அறுவை சிகிச்சை காயங்கள் மூலமாக ஏற்படலாம், இரத்தத்தின் மூலமாக ஏற்படலாம், சுவாச தொற்றின் மூலமாக ஏற்படலாம். இந்த நோய் தொற்று ஏற்பட காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பிளவடைந்த தோல் அல்லது கோழை, சிறுநீர் வெளிவர தடை ஏற்படும் போது, அல்லது படுக்கை புண்ணால் சில நோய்கள் வந்து உருவாகும். ஹீமோக்ளோபின் அளவு குறைந்தாலும் நோய் தொற்று ஏற்படும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு தான். நோய் எதிர்ப்பாற்றல் ஏன் குறையுதுன்னா, ஹீமோக்ளோபின் குறையுது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கா, அயன் சத்து குறையுது. பொதுவாக அந்த முருங்கைக்கீரை வந்து அயன் சத்தை அதிகரிக்கும். அயன் சத்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அடுத்து இந்த நோய் தொற்றுதல் நீக்குதலில் ரெண்டு முக்கியமான முறைகள் இருக்குது. ஒன்று ஸ்டெர்லைசேஷன், இன்னொன்று டிஸ்இன்ஃபெக்ஷன். இந்த ரெண்டு முறைகளில் நாம் என்ன பண்ணலாம், நோய் தொற்றை நீக்க முடியும். இந்த நோய் தொற்று நீக்குதல் மற்றும் இந்த கிருமி நீக்கம் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் விளக்கமாக பார்ப்போம். நன்றி.